ரெண்டு ஃபார்முலாவும் சிஎன்டி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். டபுள் வீக் மொத்தமாக வந்துடுது. அது ஹெக்டரி ஏக்கரும் மொத்தமாக உள்ள அப்படியே காப்பி பண்ணி அமௌண்ட் வந்துடுது, எக்ஸ்டெண்ட் வந்துடுது. அப்படியே காப்பி பண்ணி அதுலேயே ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூஸ் வேல்யூஸ் அதுலேயே தான் கொடுத்தா ஓகே. தேவை இதெல்லாம் டெலிட் கொடுத்துடலாம், தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு பட்டாவுக்குள்ள டோட்டல் டெலிட் முடிஞ்சு போச்சு, டோட்டல் எக்ஸ்டெண்ட் நமக்கு வந்துடுது, ஹெக்டர்ஸ் இயர்ஸில் வந்துடுது. இதை ஃபார்மர் செல் பண்ணுவோம். ஜீரோ போட்டு கைபன் ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஓகே வந்துட்டு ஹெக்டர் இயர்ஸில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இது வரைக்கும் சேவ் பண்ணிட்டு ஃபார்மெட்டு வெறும் தேவைப்படும், இந்த ஃபார்மெட்டை ரெடி பண்ணலாம். அது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது அடுத்த ஃபார்முலா மட்டும் போட்டுருவோம். ஃபார்மெட்டில் தூக்கி கொண்டு வச்சு தானே ஹெட்டிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அந்த டென்ட்டுக்கான ஹெட்டிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் குறி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் டவுன் ஆரோ போட்டு காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி நேராக தூக்கி அந்த ஃபார்மெட்டில் வைக்கணும். பேஸ்ட் வச்சாச்சு, முடிஞ்சு, புஞ்சை வந்து புஞ்சை முடிஞ்சு போச்சு. அடுத்து மானாவாரி அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ காப்பி காப்பி ரூபா புள்ளி பைசா அந்த கான்செப்டுக்கு நம்ம கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். அதே தான் இஸ் ஈக்குவல் டு 0.05 பரப்பு இஸ் ஈக்குவல் டு புஞ்சை ப்ளஸ் மானாவாரி என்ற தீர்வை ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்களா இது வந்து அதுக்கு எது ஃபார்முலா இருக்கா? ரவுண்டிங் ஃபார்முலா இருக்கு. ரவுண்டிங் ஃபார்முலா